அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மு ஆனந்தகிருஷ்ணன் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மு ஆனந்தகிருஷ்ணன் மறைவை அறிந்து துயருற்றதாக தெரிவித்துள்ளார். தரணி போற்றும் வகையில் கல்வி தொண்டாற்றி மாணவர் சமூகத்துக்கு கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தவர் என்றும் அவர் புகழாரம் சூடியுள்ளார். கான்பூர் ஐஐடியின் தலைவராக இருந்த அவரை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக கலைஞர் நியமித்ததை நினைவு கூர்ந்துள்ள முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் புகழை உலகெங்கும் பரப்பியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியின் போது நுழைவு தேர்வு முறையை ரத்து செய்ய காரணமாக இருந்தவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியின் போது பொறியியல் மாணவர் சேர்க்கையில் ஒற்றை சாளர முறையை அறிமுகப்படுத்தவும் தமிழ் இணைய மாநாடு நடத்தி இணையத்தில் தமிழை பயன்படுத்துவதற்கான எழுத்துருக்களை உருவாக்க உறுதுணையாக இருந்தவர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அறிவார்ந்த கல்வி கட்டமைப்பை மாணவர்களுக்கு அளிக்க தணியாத ஆர்வத்துடன் இறுதி மூச்சு வரை பயணித்தவரை இழந்தது கல்வி உலகிற்கு மாபெரும் இழப்பு என்றும் முதலமைச்சர் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். இதனிடையே பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வியாளர் மு ஆனந்தகிருஷ்ணன் காலமானார் என்ற செய்தியை அறிந்து வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். வாணியம்பாடியில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து சிறந்த கல்வியாளராக திகழ்ந்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார்.